வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போவது K9 ஸ்டுடியோஸ் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரசன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஷண்முகம் தக்ஷன்ராஜ். ஆர்யா, பசுபதி, துஷரா விஜயன், அனுபமா குமார், ஜான் விஜய், கலையரசன், கலிவெங்கட், ஷபீர், ஜான், சந்தோஷ், G.M.Sunder, தங்கதுரை மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்த சார்பட்டா பரம்பரை படத்தின் விமர்சனம். இந்த படத்தை அமேசான் பிரைம் வீடியோ நிறுவனம் அவர்களுடைய ஓடிடி தளத்தில் 22 ஜூலை 2021 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் பா. ரஞ்சித். 1975 வடசென்னையில் குத்துச்சண்டை போட்டி நடைபெறுகிறது. இதில் சார்பட்டா பரம்பரை, இடியாப்பா பரம்பரை மற்றும் பல பரம்பரையைச் சேர்ந்த குத்துச்சண்டை வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். இதில் எந்த பரம்பரை வென்றது என்பதுதான் படத்தின் கதை. ஆர்யா கபிலன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராகவே வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லலாம். அவருடைய அம்மாவின் சொல்லை எதிர்த்து குத்துச்சண்டையில் கலந்து கொள்வது, குத்துச்சண்டையில் எந்த அளவுக்கு அவருக்கு ஆர்வம் இருக்கிறது என்பது தெரிகிறது. குத்துச்சண்டை விளையாட்டில் உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்களையும் சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர். ஆர்யாவின் கேரியரில் இது ஒரு மிகச்சிறந்த படமாக அமைந்துள்ளது. ரங்கன் என்ற குத்துச்சண்டை பயிற்சியாளராக நடித்திருக்கிறார் பசுபதி. அவருடைய சிஷியர்களை குத்துச்சண்டை போட்டிகளில் ஜெயிக்க வைக்க அவர் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் அருமை. கதாநாயகியாக துஷாரா விஜயன் நடித்திருக்கிறார். அவருடைய நடிப்பு நன்று. எல்லா ஆர்டிஸ்டுக்கும் போட்டியிருந்த மேக்கப் மற்றும் உடை அலங்காரங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு ஷாட்டும் 1975 எடுக்கப்பட்ட புகைப்பட ஆல்பத்தை பார்ப்பது போன்றும் 1975 நாமும் இருப்பது போன்றும் உள்ளது. இந்த படத்தின் பெரிய ப்ளஸ் படத்தின் கதாபாத்திரம் செலக்ஷன். அனைத்து கதாபாத்திரத்தையும் பா. ரஞ்சித் செதுக்கியிருக்கிறார் என்று சொல்லலாம். அனைவருடைய நடிப்பும் பிரமாதம். படத்தில் அடுத்த ப்ளஸ் டான்சிங் ரோஸ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்த சபேரின் நடிப்பு அவ்வளவு அற்புதமாக நடித்திருந்தார். அவருடைய டான்ஸ் கலந்த குத்துச்சண்டை சூப்பர். ஜான் சிறப்பாக நடித்திருக்கிறார். ஆப்ரன் கதாபாத்திரத்தில் குத்துச்சண்டை வீரர் வேம்புலியாக அனைவரையும் மிரட்டியிருக்கிறார். வேம்புலிக்கு எதிராக ஒருவர் ஒருவராக பாக்ஸிங் சண்டை செய்ய ஸ்டேஜ் ஏறும்போது படத்தின் ஹீரோ கபிலன் எப்பொழுது ஸ்டேஜ் ஏறுவார் என்ற எதிர்பார்ப்பை கூட்டுகிறது. ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கத்தின் ஆர்ட் ஒர்க் எக்ஸ்ட்ராடினரி. ஒரிஜினல் மணிகுண்டையே அங்கே நிறுத்தி வைத்திருப்பது போன்ற கலை வடிவமைப்பு அற்புதம். கத்தி எப்படுத்தாலும் வெட்டும், ஆனால் பாக்ஸிங் அப்படி கிடையாது என்ற வசனம் பாக்ஸிங் விளையாட்டின் வீரியத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. போய் சொல்லன்னா நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது என்ற வசனம் பாக்ஸிங் விளையாட்டில் வெற்றி பெற்றால் வீரருக்கு பெருமை என்பதை பறைசாற்றுகிறது. கிளைமேக்ஸ் ஃபைட் ஒரு பாக்ஸிங் மேட்சே நேரில் பார்த்த மாதிரி இருந்தது. மிக துல்லியம். செல்வாவின் எடிட்டிங் வேற லெவல். சந்தோஷ் நாராயணன் மியூசிக் சிறப்பு. முரளியின் ஒளிப்பதிவு கூர்மை. திரைக்கதை வசனம் தமிழ் பிரபா, பா. ரஞ்சித். மொத்தத்தில் சார்பட்டா பரம்பரை பா. ரஞ்சித்தின் ஒரு சிறந்த படைப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.